Hi, this is Arya. Please subscribe to Doctor Sri. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய் ஷாம் தான் பேசி. இன்றைக்கி நம்ம சர்வைவரோட ஃபோர்த் எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்மையாக போயிட்டுருக்கு ஷோ. வந்து ஒரு நான்கு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், உள்ளில என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் சூப்பராக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடு செய்கிறது தான் சூப்பராக காமிக்கிறாங்க. அவங்க செய்கிறத பார்த்தாலே நம்மளும் காட்டுக்குள்ளெலாம் போய் இப்படிலாம் இருந்தால் ஒரு சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு தான் சொல்லுறது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கரோட பொண்ணு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சப்பாத்தி சூப்பராக போட்டு அவங்களும் விஜயலட்சுமி சேர்ந்து சப்பாத்தி சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்க சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே சிரிச்சு போய் ஜாலியாக சாப்பிட்டு இருப்பாங்க. காடர்கள் சரி, வேடர்கள் சரி, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அம்பிச்சும் பெசன் நகர் ரவி என்ன பண்ணுறாங்க, அழகாக நடந்து போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் சாப்பிட்றது கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் வந்து பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. நம்ம பெசன் ரவிக்கு வந்து டக்குன்னு ஒன்று பட்டுச்சு. அண்ணே அங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம அம்பரீஷ் காமிக்கிறாரு. அண்ணே இது சூப்பரான இந்த ஆலவள்ளி கிழங்கு தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இது அப்படியே பிடுங்கணும், சூப்பராக சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கழுவி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே வேகலாம் வைக்கல, பச்சையாக சாப்பிட்றாங்க. அதுவே ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பவுலில் தண்ணி மாதிரி ரெடி பண்ணி அதில் லெமன்லாம் புழிஞ்சு விட்டு அப்படியே லெமன்லாம் குடிக்கிறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளலாம் வேறு சர்வே பண்ணுற ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். உங்கள் லெமன் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சு அப்படியே இது பண்ணுறாங்க. அப்படியே இந்த சைடு காடர்கள் சைடு பார்த்தாலும் நம்ம ராமும் காயத்ரியும் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இங்கே வந்ததுலேயும் ஃபஸ்ட்டு பர்சன் உங்க கூட தான் நான் ஜெல்லானே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கையில் கூட ராமுக்கு அடிபட்டிருக்கு. இவங்க அப்படியே கையில் மருந்துலாம் போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழகின மாதிரி இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் உங்க கூட தான் நான் ஜெல்லானே அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க. சேர்ந்து ரெண்டு பேருக்குள்ள இங்கே நடக்கும். அடுத்து அப்படியே இங்கிட்டு வேடர்கள் சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அம்பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலையெல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. அதில் அவங்க பொண்ணு பேர் சாரான்னு எப்படி எழுதி போட்டு சாரா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கே அப்படியே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் அந்த ராம் சாரோட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அழுதுகிட்டு இருந்தார். அப்புறம் கண்டஸ்டண்டெல்லாம் வந்து சொல்கிறார் அவர், நான் வந்து என் பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து அடுத்த நாள் அப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் இப்போ போகும்ல ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் நினைக்கும் போது நிறையா பேர் வந்து அவங்க அப்பா ஞாபகம் ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தரையும் அப்படியே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு செக்கு வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லி சொல்கிறான். ஒரு ஓலை லெட்டர் வருது. ஏன்னா அங்கே இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்டர் சம்பந்தம் ஓலைகள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு லெட்டர் வருது, எல்லா ரெண்டு சைடு எடுத்து காடர்கள் இங்கே வேடர்கள் அட்டை இதில் காமிக்கிறாங்க. ரெண்டு பேர் எடுத்து படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வரப்போகுது, அதாவது ரிவார்டு சேலஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் ரிவார்டு சேலஞ்சுனா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னவா இருக்கும், நம்மளுக்கு ஏதாச்சும் வெகுமதி எதுவும் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்க. யோசித்தோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு டீம்லேருந்து அப்படியே படிக்கிறாங்க. அந்த ரிவார்டு சேலஞ்சு என்னென்னா ஒரு சூப்பரான இது இருக்கும், அதை அப்புறமே ரிவீட் பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தராக படிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மியூசிக் நீங்கள் ரெடி பண்ணணும், உங்களுக்கான ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் அவங்களும் இது எது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு வந்தோடனே நம்ம அர்ஜுன் சார் அப்படி சூப்பராக காமிக்கிறாங்க, வெல்கம் டு சர்வைவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கூப்பிட்றாரு. ரெண்டு சைடு எல்லாம் நிற்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்க, எப்படி இருந்துச்சு, ரெண்டு நாள்லாம் எப்படி போச்சு, நைட்டெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில பேர் நந்தா எடுத்தோன்னே நந்தா சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா நாங்களாம் பரவாயில்ல சார், இந்த கேர்ள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதாவது ஒரு பெட்ஷீட் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இந்த சைடு கேட்குறாங்க, நைட்டு மழைலாம் வந்துச்சு சார், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டத்தெல்லாம் போனால் என்ன சார் பண்ணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க ரெண்டு பேரும். அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் சேலஞ்சு இப்போ நாங்கள் வைக்க போகிறோம், இதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறது என்னென்னு உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். இந்த சைடு கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஃபயர் இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்காக நீங்கள் போகிறோம்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நடக்க ரிவார்ட் சேலஞ்ச் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் ஃபயர் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரினு சொல்லிட்டு எல்லாம் டூயிட்ரா நம்ம முடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவர் சூப்பரான ஒரு இதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை இருக்குல்ல, மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கட்டைகள் இருக்கும், அதை அப்படியே ஒரு தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போகிற மாதிரி ரெண்டு பேர் அப்படியே தள்ளிக்கிட்டே போகணும். போயிட்டு என்ன பண்ணும், இங்கிட்டு இருக்க ஒரு இது மாதிரி செட் பண்ணும். செட் பண்ணி ஒரு நம்ம ஃபயர் கேம்ப்பில் என்ன பண்ணி சின்னூண்டாக ரெடி பண்ணுவோம். அந்த சின்னூண்டெல்லாம் ரெடி பண்ணக்கூடாது, நீங்கள் இவ்வளோ பெருசு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி
ஒரு த்ரெட்டு கயிறு இருக்கும், அது எரிஞ்சு கீழே விழுந்தாதான் உங்களுக்கு நீ யார் டீமில் வந்து ஃபஸ்ட்டு அது கீழே விழுவுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ரெண்டு பேரும் நம்ம போட எப்படியாவது ஜெயிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டியை தள்ள முடியுமான்னு பார்க்குறேன். அது வண்டி மாதிரியே கிடையாது, ஒரு மரப்பலகை ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈரமணல்லாம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அடியில் போய் அப்படியே மாட்டிக்கிது, தள்ளவே முடியாது. ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி எப்படியோ ஒரு கூம்பு மாதிரி கட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு யார் பத்த வைக்க போகிறாங்கன்னு ஒரு போட்டியாக போயிட்டுருக்கு, எல்லாம் யாரா பத்த வைப்பா யாரா பத்த வைப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. எடுத்தோடனே நம்ம வீராங்கனை விளையாட்டு வீரன் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டில் போய் எகிரி கூச்சாங்கல்ல, அவங்க தான் இங்கேயும் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் ஆளாக நான் தான் என் பத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு நெருப்பு மொதல் ஆளாக வந்து அவங்க தான் பத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா உமாபதி போய் பத்த வச்சார். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மலை மலை பலன் எரிய ஆரம்பிக்குன்னு பார்த்தா புஸ்ஸு புகை தான் வருது. வேடர்கள் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சைடு பார்த்தீங்கன்னா காடர்கள் டீம் பார்த்தீங்கன்னா அந்தளவு எரிய ஆரம்பிக்கலை. சரி ஆனால் இவங்க சொல்கிறாங்க எங்கே நீங்கள் கயிறில் பற்ற வைக்கின்னு சொல்லிட்டு சரண் இங்கிட்டிருந்து கத்துறாரு. பார்த்தா ரெண்டு பேருக்கு இவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடர்கள் டீமுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லி சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க இதான் அந்த கயிறை கொளுத்தணும் அவ்வளோதான் சொல்லிட்டு ஏதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கனா நீங்கள் சீட் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேட் இவங்க மேலே தான் இருந்துச்சு. வழியே அவங்க வந்து போட்டி மேலே இல்லாமல் இருந்ததுனாலே அந்த போட்டியில் அவங்களுக்கு தோல்வி உற காரணமாக ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அர்ஜுன் சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போகலாம், கையிலே அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து வந்து நீங்கள் கையிலே எடுத்து அந்த கயிறை கொளுத்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு சைடு எடுத்து கொளுத்துறாங்க. ஆனால் பார்த்து கயிறு பார்த்தீங்கன்னா பத்திக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா பெஷந்த ரவி இருக்கார்ல, அவர் சூப்பராக என்ன பண்ணுறாரு, மேலே ஏன்னா அனல் அடிக்குது, அனல் பார்த்தீங்கன்னா அந்தளவு அவனுக்கு பக்கத்தெல்லாம் போக முடியாது, ஆனால் பக்கத்தெல்லாம் சுத்தமாக யாராலையும் போகவே முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கயிறில் பற்ற வச்சு எப்படியோ வந்து வேடர்கள் டீம் ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சோன்னு பார்த்தா அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. நம்ம பெசன்ன ரவி என்ன என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஐஸ்வர்யாவெல்லாம் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு கொண்டாட்டு ஒரு பல்ட்டி அண்டர் பல்ட்டி எல்லாம் அப்படி போடுறாரு. நம்ம காடர்கள் டீம்லாம் அப்படியே டிசப்பாயின்ட்மா, ராம்ல என்னடா எங்களெல்லாம் விட்டுருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. ஓகே நம்ம அர்ஜுன் சார்லாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி நீங்கள் கேட்ட ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டு பேர்ட்டையும் கேட்குற சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சார், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்கள் தோத்த டீம்கிட்ட கேட்குறாரு இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அவங்க ஜெயிச்சதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இல்லை சார் சூப்பராக ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. உமாபதியிட்ட கேட்கும்போது உங்கள் தலையெல்லாம் இருந்துச்சு, கையெல்லாம் தீக்கம் ஏற்பட்டுச்சு, இல்லை சார் பரவாயில்ல சார் இதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி ரெண்டு பேர் இது பண்ணால் உங்களுக்கான ரிவார்ட்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இடையே கையை காட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி அந்த மேக்ஸ் பாக்ஸ் அதையும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அருவா, பெட்ஷீட்டு, ஒரு சேரு இந்த மாதிரி எல்லா பொருட்களும் கொடுக்குறாங்க. அன்னையோட எபிசோடு அன்னையோட சூப்பராக முடியுது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கான் எடுத்துல, ஹலோ திஸ் விக்ரம் அப்படின்னு சொன்னா, ஆ யாரு நான் ஆக்டர் விக்ரம் டக்கு. அதில் நான் கூட நேற்று கூட மம்மி கிட்ட காமிக்கிறோம் எப்படி ஆயிடுச்சு பாரு சீக்ஸ் கிட்ட அழகே அந்த சீக்ஸ் அந்த சப்பினஸ் தான், திருப்பி கண்டிப்பாக அது கொண்டு வந்துடுங்க மேம் ப்ளீஸ். மை செல்லக்கொட்டி நீங்கள் விற்கிறத விட நான் வச்சுக்கிறேன். அண்ணாவை சொல்லுவாங்க நீ மொட்டை அடிச்சா சத்யராஜ் சார் மாதிரியே இருப்ப அப்படி ஆப்டா இருப்பார். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலாக பாய்ஸ்க்கே வந்துட்டு அவர் பாயாக இருந்தாலும் ஏன்னு தெரியாது நான் அவ்வளோ பிடிக்கும். தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.